தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, யோபு இழந்த அத்தனையும் இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த காட்சியை நாம் காண முடியும். தெரியுமா, ஆண்டவர் உணர்த்துகின்ற ஒரு சிநேகிதருக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் தே மே பி ஃப்ரம் யுவர் ஃபெலோஷிப், தே மே பி ஃப்ரம் யுவர் அலுமினை, அவங்க உங்க கூட படித்தவங்களா இருக்கலாம், அவங்க கூட பழகினவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோடு கூட இருந்து ஆண்டவரை சேவிக்கின்றவர்களாக இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அப்படித்தானே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஜெபிக்கிறீர்களா என்று இந்த காலையிலே கேட்பாரேயானால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? எங்க பிரதர், ஏன் பாடே பெரிய பாடா இருக்கு, நான் எங்க நம்மளுடைய நண்பர்களுக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க முடியும் என்று சோர்வோடு காணப்படுவீர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை இந்த காலை வேளையிலே காட்டுகிறார். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த வசனத்திலே தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரமல்ல, யோபு இழந்த அத்தனையும் இரட்டத்தினையாய் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த காட்சியை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறது போல, நீங்க உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசி. As you love yourself, love others. மற்றவர்களை நேசிக்கும் பொழுது எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த ஜபத்திற்காய் காத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலே எவ்வளவோ இழந்திருக்கக்கூடும், எவ்வளவோ உயிர் சேதம் நடந்திருக்கக்கூடும், குடும்பத்தினர் இழந்திருப்பார்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு சிநேகிதருக்காக நீங்க இன்னைக்கு ஜெபிப்பீர்களே. ஆனால் உங்களை நேசிக்கின்ற ஒரு சிநேகிதர், இல்ல ஆண்டவர் உணர்த்துகின்ற ஒரு சிநேகிதருக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் தே மே பி ஃப்ரம் யுவர் ஃபெலோஷிப், தே மே பி ஃப்ரம் யுவர் அலுமினை, அவங்க உங்க கூட படித்தவங்களா இருக்கலாம், அவங்க கூட பழகினவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோடு கூட இருந்து ஆண்டவரை சேவிக்கின்றவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகின்றவராக இருக்கிறார். சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது நாம் இக்கட்டான ஒரு நெருக்கடியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, யோபு எவ்வளவு சிறையிருப்பில் இருந்திருக்கக்கூடும், ஆனால் மாற்றுகின்றார். மாற்றுகின்றது மாத்திரமில்லை, இழந்ததை இரட்டத்தனியாய் திருப்ப தருகிறார். இந்த நாளில் நாம் முடிவு செய்வோம், ஹெல்ப் மீ டு ப்ரே ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓ லார்ட் என்று சொல்லி, ஆண்டவரே நான் என்னுடைய சிநேகிதர்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி நாம் அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம்.